என்னடா வெட்ட வெளியில ஃபுல் வெளிச்சத்தில் ஓப்பன் லைட்ல இப்படி வந்து படம் ரிவ்யூ பண்ணிருக்கீங்க. ஓப்பனாக ஒரு மூவி ரிவ்யூ, அஸ்வின்ஸ் நம்ம வசந்த் ரவி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் பீட்டாகவே படம் பண்ணுறதுல அவர் வந்து இன்னும் ஒரு தரமணி ஒரு ராக்கின்னு டைம் எடுத்து இப்போ வெப்பன்னு கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட படங்கள்லாம் வந்து ஒரு ஜானருக்குள்ள தான் இருக்கும், வந்து ஃபுல்லாக எக்ஸ்பெரிமெண்டல் மோட்டை தான் இருக்கும்னு சொல்லி அவர் ஒரு ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை ஏற்கனவே வந்து அவருக்கு அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது, ஒரு ஷார்ப் நோஸ், பேஸ் வாய்ஸ், அதில் ஒரு நாட் அன் ஈஸி ரோல் டு பிளே, ஃபிசிக்கலி எக்ஸாஸ்டிங் தான். அவர் வந்து அவரோட ரோல் கொடுக்கப்பட்ட ரோலை கரெக்டாக பண்ணிடுறாரு. பட் இந்த கதை உலகத்தை பற்றி பேசும்பொழுது ஒரு பொசஸ் ஆகப்பட்ட ஒரு பேயே ஒரு குரூப் ஆஃப் ஆட்களை ஹாண்ட் பண்ணி அதில் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து தயவு செஞ்சு என் மேலே போடப்பட்ட கர்ஸை கொஞ்சம் எடுத்து விடேன்ற மாதிரி ஒரு லேயர்டான மோர் ஆஃப் ஒரு ஒரு ஃபேண்டசி ஹாரர் ஜோனில் தான். ஃபேண்டசின்னு எதனால் சொல்கிறோன்னா ஹாரருக்குள்ளேயே இருக்கக்கூடிய நம்ம பிலீவபிள் எலிமெண்ட்ஸை தாண்டி அந்த மாதிரியான ஒரு கதை உலகத்தில் தான் இந்த படம் ட்ராவல் ஆகுது. யுனைடெட் கிங்டம் யூகேலாம் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க. சரஸ் மேனன் அப்புறம் விமலா ராமன் முரளின்றவர் உதயராஜ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட அந்த கேமரா ஒர்க் எட்வின் சகாயராஜ் அவர் தான் வந்து அந்தகாரம் பண்ணார். அதோட அந்த எஃபெக்ட் இங்கே மிஸ் ஆச்சு. நிறைய ஸ்டாட்டிக் ஷாட்ஸாக இருந்துச்சு, ஏன் மூமெண்ட்ஸ் இல்லை, இன்னும் லோலைட் ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்கலாமே அப்படின்லாம் தோணுச்சு. பின்னணி இசையில் வந்து ஒரு ராக்ஷசா அப்படின்னு சொல்லும் போது மட்டும்தான் வந்து பயம் வருது, தவிர மீதி நேரத்தில் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் போயிட்டுருக்கு. இந்த படத்தோட பெரிய ட்ராபேக் என்னென்னா, அந்த முதல் காமன் நேரம் அதில் அந்த பாடி கேம்லாம் வச்சு இந்த கோப்ரோ மாதிரியான யூனோ அந்த மாதிரி விஷுவல் செட் பண்ணி அந்த முதல் 10 to 15 minutes இருந்த அந்த ஒரு யூனோ சஃபகேட்டடாக இருந்துச்சு, ஸ்பைன் சில்லிங்காக இருந்துச்சு, ஐயோ பேய் பேய் பேய்னு அவங்கவுங்க அந்த லெவலில் இருந்துச்சு. தவிர அதுக்கப்புறம் சௌரியம் போல் எல்லோரும் வந்து அந்த மென்ஷனில் சுற்றிட்டு இருக்காங்க, எப்போ பேய் வருதோ அப்போ மட்டும் நான் டென்ஷன் ஆகிறேன்ற மாதிரி செகண்டரி கேரக்டர்ஸ் யாருமே எஸ்டாப்ளிஷ் ஆகலை. வசந்த் ரவி அவர்கள் தான் வந்து அந்த கோரில் இணையிறாரு. விமலா ராமன் அவர்கள் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வர கதாபாத்திரம், அவங்களும் வந்து ரொம்ப லேட்டாக தான் வராங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த ஹாரர் ஃபிலிம்க்கான பீட் இங்கே மிஸ் ஆச்சு. டக்கு டக்குன்னு கான்ஃப்ளிக்ஸ் க்ரியேட் ஆகலை, அப்படியே இட் டுக் சம் டைம் டு யூனோ அண்ட்ராப் த ஸ்டோரின்ற மாதிரி அது அந்த கால அவகாசம் வந்து நம்மளோட பேஷன்ஸை கொஞ்சம் லைட்டாக டெஸ்ட் பண்ணிச்சுன்னு தான் சொல்லுவேன். அண்ட் பர்டிகுலர்லி வந்து இந்த கதையில் வந்து ஒரு ஹீரோ, ஒரு வில்லன், ஒரு ஃப்ளாஷ்பேக்னு அந்த ரெகுலரான ஹாரர் ஃபிலிம்ஸ்க்கு இல்லாத எலிமெண்ட்ஸ்லாம் இங்கே இருந்துச்சு, அதுக்கு பாராட்டுகள். ரொம்ப ஜான்ரா ஸ்பெசிஃபிக்காக ஒரிஜினலாக ஒன்று பண்ணணும், டெக்னிக்கலி சவுண்டான ஒரு ஃபிலிமாக பண்ணணும். அந்த சவுண்ட்ஸ்கேப் ஆஃப் த ஃபிலிம் வந்து யூனோ கண்ணை மூடிட்டு படத்தை பார்த்தாலும் வந்து அப்படியே நமக்கு நான் ஏன்டா கண்ணை மூடிட்டு பார்க்க போகிறேன் நீங்கள் கேட்கலாம். சம்டைம்ஸ் பயத்தில் நீங்கள் கண்ணை மூடும்பொழுது அந்த ஆடியோவே உங்களை பயங்கரமாக ஒரு ஈரி எஃபெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுது. அப்புறம் வந்து நம்ம விட்லாச்சாரி டைப்ஸில், நம்ம தக்காளி ஸ்ரீனிவாசன் டைப்ஸில் ஒரு ஆல்டர் ரியாலிட்டி அந்த மாதிரி வேர்ல்டுக்குள்ளெலாம் கூட்டிகிட்டு போய் நிறைய முயற்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க. ப்ராப்ளம் என்னென்னா, கதையில் ஒரு ஏர்ஜென்சியோ இல்லை ஸ்டேக்கோ இல்லை, அதனால தான் வந்து இட் டுக் சம் டைம் டு அந்த ஃபர்ஸ்ட் 10 minutes இருந்த பிடிப்பு ஓவராலாகவே டைல்யூட் ஆயிடுச்சு. ஸோ தட் வாஸ் த லோ பாயிண்ட் இந்த ஃபிலிம். மற்றபடி வசந்த் ரவி அவர்களை தாண்டி மற்றவங்களோட இன்னும் கேரக்டர் பேராக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கான லேயர்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த கேரக்டருக்காக கொடுக்கப்பட்ட ஆர்க்கு, அது அவங்களுக்கான டெப்த், அது எதுவுமே இல்லை. கதை ரொம்ப வந்து ஒரு 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 வேஃபர்த்தின் ஸ்டோரி தான், ஆனால் அதுக்குள்ளே அந்த ரிக்வேதத்தை பயன்படுத்தி ரெண்டு குதிரை பொம்மைகள்னு சொல்லி பயங்கரமான சில லேயர்ஸ்லாம் பண்ணியிருந்தாலும் அந்த படத்தில் அடுத்து என்ன அடுத்து என்ன ஐயோ அப்படின்ற அந்த ஃபேக்டர் இல்லாததுனால இட் பிகம்ஸ் எ வெரி நார்மல் வாட்ச்.